ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல். விஎம் சமையலில் இன்னைக்கு இந்த குட்டி பேக்கெட் வறுத்த சேமியா இருக்கு இல்லையா, இந்த சேமியாவோட ரவையை சேர்த்து உப்புமா தான் பண்ண போகிறேன். நான் ரெண்டு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை இதோட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ நான் அரை கிலோ ரவாயை இதோட சேர்த்துக்கிறேன். நான் ரவா சேர்த்துக்கிட்டேன். இது வறுக்காத ரவா தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க. பக்கத்தடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ரவாயை வறுத்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சிருங்க சுத்தமாக. நான் குறைச்சி வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலரிக்குங்க. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. நான் வந்து பாருங்கள் இந்த மாரி தான் இருக்கும். நம்ம மூடி போட்டுட்டோம்னா பொல பொலன்னு வந்துடும். சிம்மிலே வச்சுருங்க. வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா இது போல் கிளறிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளவு பொல பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். உப்புமா சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான ரவா சேமியா வச்சு உதிரி உதிரியான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். விவசாயம் செழிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நாம் நிற்கட்டும். தேங்க்யூ வியூவர்ஸ்.